வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஷார்ட் வீடியோவா ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். சோ இதுக்கு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் டிரான்சிஸ்டர் அல்லது மாஸ்பெட் ஃபெட் ஆம்ப்ளிஃபையரா வர்க் ஆகணும் அப்படினா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபீட்பேக் ரெசிஸ்டர் ஃபீட்பேக் போடணும். ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படினா அது ஆம்ப்ளிஃபையர். ஃபீட்பேக் இல்ல அப்படினா அது வந்து சுவிட்ச் ஆக்ட் ஆகும். சோ இந்த இடத்துல ஃபீட்பேக் கொடுப்போம். எங்க கொடுப்போம் அப்படினா எங்க இன்புட் கொடுக்கறோமோ அந்த இடத்துக்கும் எந்த இடத்துல இருந்து அவுட்புட் எடுக்கறோமோ அந்த இடத்துலயும். சோ இத கவனிங்க. இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர், ஒரு கெபாசிட்டர். இந்த லைன் எங்க இருந்து வருது அப்படினு பாத்தீங்கன்னா பவர் சப்ளைல இருந்து வருது டைரக்டா. அது ஸ்பீக்கருக்கு போயிடுது. தென் ஸ்பீக்கரோட இன்னொரு லைன் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கு கொடுத்துருக்குது. இது BD139 NPN டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர்ல கொடுத்துருக்குது. டிரான்சிஸ்டரோட எமிட்டர் வந்து கிரவுண்ட் பண்ண போறாங்க. எப்போ தேவையோ அப்ப கிரவுண்ட் பண்ண போறோம். பாருங்க இந்த இடத்துல இது கனெக்ட் பண்ணா கிரவுண்ட் ஆயிடும். இன் கேஸ் நான் நேரா கனெக்ட் பண்ணா ஸ்பீக்கருக்கு டைரக்டா பிளஸ் மைனஸ் போயிடும். ஸ்பீக்கர் கரெக்டாக சத்தம் வரும். இப்போது தேவையானப்போ மட்டும் இந்த எமிட்டரை இந்த கலெக்டரை கூட கனெக்ட் பண்ண வைக்க வேண்டிய விஷயம் யார் கையில் இருக்குன்னா இந்த பேஸில். பேஸுக்கு எப்போ இன்புட் சிக்னல் வருதோ அப்போ மட்டும் இந்த கலெக்டரும் எமிட்டரும் கனெக்ட் ஆகும். விட்டு விட்டு கனெக்ட் ஆகும் உள்ளுக்குள்ளே. அப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதில் இன்புட் அவுட்புட்டுக்கு ஃபீட்பேக் போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க. இன்புட் பாருங்கள் இந்த பேஸ் பின்னு, அவுட்புட் வந்து இந்த க்ரீன் கலர் கலெக்டர். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் 10 kΩ ரெசிஸ்டர் போட்டிருக்கு. இதை வேரி பண்ணுறது மூலமாக ஆடியோனுடைய வால்யூம் அதிகம் பண்ண குறைக்க முடியும். 22 kΩக்கு மேலே போட்டோம் அப்படின்னா ஒழுங்காக பாடாது, கரகரன்னு சத்தம் வரும். இதுவே 5 kΩ கீழே போட்டோம்னா ரொம்ப வால்யூம் கம்மியாக இருக்கும். இது ஆடியோ இன்புட் ஃபில்டர். இன்புட் ஃபில்டர் போடாம கொடுத்தோம் அப்படின்னா இது சரியா ஆம்ப்ளிஃபை பண்ணாது. எல்லா சிக்னலும் இதுல இருந்து வர்ற அன்வான்ட் சிக்னல் எல்லாம் சேர்த்து இது கரகரன் சத்தம் வருமே தவிர சரியா ஒர்க் ஆகாது. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பவர் மொபைலுக்கு போறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்ப ஃபில்டர் போட்டதுனால மொபைல் இருந்து இங்க உள்ள மட்டும்தான் வரும். சோ நான் ப்ளே பண்ற பாருங்க என்ன ஆகுதுன்னு. ஒர்க்கிங் அகைன் ஒரு டைம் சொல்லிடுறேன். நான் இங்கே ப்ளே பண்ண போகிறேன். ப்ளே பண்ண உடனே இங்கேருந்து ஆடியோ சிக்னல் என்ன பாட்டு பாடணுங்கிற தகவல் பேஸ்க்கு வருது. பேஸ் மீன்ஸ் ஃபில்டருக்கு வருது. ஃபில்ட்ரு ஆடியோ பாட்டை மட்டும் பேஸுக்கு அனுப்புது. பேஸ் அதை வாங்கிக்கிட்டு இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த க்ரீன் கலர் ஒயரையும் இந்த பேஸையும் அப்பப்போ டச் பண்ணி எடுக்குது. டச் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுனால இங்கே ஆடியோவை நம்மளுக்கு கேட்குதுங்க. பாட்டை நான் ப்ளே பண்ணிடுறேன். ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இதுக்கான பவரை அப்ளை பண்ணுறேங்க. தட்ஸ் மீன் நம்மளுடைய எமிட்டரை கிரவுண்ட் பண்ணுறேன். இவ்வளோதாங்க விஷயம். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் ஆடியோ ஆம்ப்ளிஃபையரை ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த காம்போனன்ட் இருந்தாலே போதும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.